வெல்கம் டு டூ கேடிஎஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சீஸ் ப்ரெட் ஆம்லெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு நான் ஒரு சட்னி மாரி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிறேன். அடுத்தது மூணு முட்டை, ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு, அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா. இப்போ மூணு முட்டையும் உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு, காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா அடித்து பீட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஆம்லெட் வந்து பல்ஃபியாக கிடைக்கும். இப்போ நல்லா அடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா போடுறேன். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயிலு ப்ளஸ் அரை ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துக்கிறேன். நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு பிரெட் ஸ்லைஸையும் எடுத்து இதில் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா டக்குன்னு சடனாக கருகிடும், அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து அதை நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு ப்ரௌன்ஸாக வந்ததுக்கப்புறம் இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்தது அதே தவாவில் கொஞ்சம் ஆயிலை விட்டு நான் பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை வெங்காயம் மிக்சரிங்க எடுத்து ஒன்றரை கரண்டி எடுத்து இதில் தோசைக்கல்ல விட்டு நல்லா தோசைக்கல் சைஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நான் பரப்பி விட்றேன். நான் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணும் போதே அது கொஞ்சம் ஓரளவு வெந்துடும். இந்த அளவுக்கு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் ஸ்லைஸை நான் ரெண்டு பக்கம் வெட்டில் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னி, கொத்தமல்லி புதினா சட்னியை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்லைஸில் வைக்கிறேன். நல்லா ஃபுல் சைஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அந்த சட்னியை வைக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறக்கு வச்சுட்டு ஒரு ஸ்லைஸ் பக்கத்தில் மேலே நான் அந்த சீஸ் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபுல் சீஸ் எடுத்து நான் ஒரு ஸ்லைஸ் மேலே வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் நல்லா அந்த ஆம்லேட்டை அப்படியே ஃபோல்டு பண்ணி அந்த சீஸு ப்ளஸ் அது மேலே சட்னி ப்ளஸ் அது மேலே ப்ரெட் ஸ்லைஸு அதுக்கு மேலே ஆம்லெட் அப்படி வர்ற மாதிரி நான் ஃபோல்டு பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுறேன் அந்த ஆம்லெட்டை. ஆம்லெட் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷாக அந்த ஃப்ளேவரோடு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூனு வெண்ணெய் இருந்தால் வெண்ணெயை மேலே போட்டிங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நெய் இருந்தாலே அதே நெய்யை ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா கால் ஸ்பூனுக்கு விட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு பரட்டி எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக ப்ரௌனிஷான ஒரு டேஸ்டான ப்ரெட் ஆம்லெட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ ஒரு ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில் அந்த பர்ஃபெக்டான கலர் கிடைக்குது. எடுத்து வச்சுட்டு இப்போ ரெண்டாக கட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு அருமையான சீஸ் ப்ரெட் ஆம்லெட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஆம்லெட்டு, ப்ரெட்டு, சீஸு, சட்னி, ப்ரெட்டு, ஆம்லெட்டு அப்படின்னு மிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காம